நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜான். நான் உங்கள் சோமஜா. என்னடா முத்து, செட்டெல்லாம் புதுசாக இருக்குது, ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போகிறேன்னு மட்டும் தெரியுது, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேனா நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து டிஜே லைட் மியூசிக் இதெல்லாம் வந்தப்போ மக்கள் இசையை வந்து எல்லோரும் மறந்துட்டாங்கள்ல. கண்டிப்பாக. அதனால் மக்கள் இசை கலைஞர் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஜெம் சிங்கர் அப்படின்னு சொல்லி நடத்திடலாம் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஓ சூப்பர். சரி ஓகே. இப்போ இந்த மக்கள் இசை அப்படின்றல, அதில் என்ன நல்லா வரும்? கானா, நாட்டுப்புற பாட்டு எல்லாமே வரும். ஓகே, அப்போ இந்த ஜேர்னி ஃபுல்லாக வந்துட்டு வேற லெவலில் போக போகுது. ஆமா, பயங்கரமான ஆள்லாம் வந்திருக்காங்க, பயங்கரமா தான் போவோம். ஓகே, கானா வச்சு கலக்க போறோம் நம்ம. கண்டிப்பா கலக்குவோம். சரி, ஜெம் சிங்கர்ஸ்ன்னு சொல்ற அவங்க எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு, அவங்க எப்படி பாடுறாங்கன்னு சொல்றதுக்குலாம் நம்ம கண்டிப்பா யாராவது வேணும்ல? கண்டிப்பா. ஏன்னா நீயும் நானும் பெரிய ஜட்ஜஸ் கிடையாது, அந்த அளவுக்கு நல்லா பாட மாட்டோம். யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்? ஏன்னா வந்து 35 வருஷத்துக்கு மேலே வந்து கானா பாடிட்டு இருக்க சிந்தை ரேவுருவி அப்பா அவர் வந்து வந்திருக்காரு. அவர் வர சொல்லிடலாமா? அப்பா வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்ப்பா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த வர இந்த சீசன் ஃபுல்லாக எங்கள் கூட நீங்கள் ஜேர்னி பண்ண போகிறீங்க, ஓகேவா? கண்டிப்பாக. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் வாய்ஸில் ஒரு பாட்டோட போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். அட்டே மச்சி வேலி என் பாட்டை கொஞ்சம் கேளு, அட்டே மச்சி வேலி என் பாட்டை கொஞ்சம் கேளு, நான் சிந்தை ரேவு ஆளு நீட்டி கட்டாக மூசாலு. அட்டே மச்சி வேலி, அட்டே மச்சி வேலி என் பாட்டை கொஞ்சம் கேளு, நான் சிந்தை ரேவு ஆளு நீட்டி கட்டாக மூசாலு. அச்சக்கா சின்னக்கா சின்னக்கு 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 சித்தா. ஓகே ஓகே ஓகே, உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. ஆரம்பமே எப்படி இருக்கு? அமர்க்களமா இருக்கு. கண்டிப்பாப்பா, உங்களுக்கான சீட்ல உட்காருங்க. உங்க கூட ஜாயின் பண்ண இன்னும் ஒரு ரெண்டு பேர் வராங்க. நெக்ஸ்ட் வந்து சரவடி சரண், அவர் தான் வராரு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க? மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அண்ணா எல்லோ கலர்ல வந்திருக்கீங்க, எப்படினா இருக்கீங்க? சூப்பரா இருக்குமா. உங்க காஸ்டியூமுக்கு ஏத்த மாதிரி தரமா ஒரு பாட்டு ஒன்று பாடி ஆரம்பிச்சீங்கன்னா புள்ளிங்க எல்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, இந்த நிகழ்ச்சி வந்து மகிழ்ச்சியா போகுன்றது உங்களோட வார்த்தையிலே தெரியுது. வந்திருக்கிற கண்டஸ்டண்ட்டுக்கு எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கணும், இது வந்து ஒரு முயற்சி. இந்த முயற்சி வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள், என்னை சார்ந்த எனது குடும்பத்தினரின் வாழ்த்துக்கள். பாடிடலாம் ஒரு பாட்டு? பாடிடலாம், கண்டிப்பாக. வா நண்பனுக்கு கோவில கட்டி, அவன் போக மாட்டான் உன்னை தான் விட்டு. அச்சில் வயிறுக்க ஃப்ரெண்டோட பேச்சு, என் நட்பு தான் என்னோட மூச்சு. கண்டிப்பாக இந்த ஷோ ஃபுல்லாக பயங்கரமாக நீங்கள் பண்ணணும்னா. நன்றி. உங்களுக்கான தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. சாய்ஸில் ஒருத்தரை கூப்பிட்டாச்சு, என் சாய்ஸில் ஒருத்தரை கூப்பிட்டாச்சு, அடுத்து யார்? பொதுவாக ஒருத்தரை கூப்பிடணும். நிறைய கானப்பாடல்களுக்கு வந்து மியூசிக் போட்டு நிறைய கானப்பாடல்களை வந்து இந்த இடத்துலேருந்து உருவாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சென்னை கானா சபே சாலமன் அவர் தான் வந்து வர்றார். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கும்ப்பா. நல்லா இருக்கீங்க? இந்த ஷோ ஃபுல்லாக எங்கள் கூட ஃபுல்லாக நீங்கள் ஜர்னி பண்ணணும், ஓகேவா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் ஒரு பாட்டு பாடி ஆரம்பிக்கலாமா? நீங்க ஒரு பாட்டு பாடி ஆரம்பிக்கலாமா? வானத்திலே மோகும் மேக கூட்டமோ, ஓ அழக வந்து கிழ வந்து பாகுமோ, வானத்திலே வெள்ளை நிலா பாரடி, ஓ போலகோ மாம மனசு தானடி. ஓகே ஸ்ரீ, அடா சீட்ல அமர்றீங்களா? ஓகே ஸ்ரீஜா, நம்ம ஜெம் சிங்கர்ல ஃபர்ஸ்ட் வர சிங்கர் யாரு அப்படின்னு வாயாலே சொல்ல. நம்ம ஆடிஷனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கானா ஹரிஷ் அவங்க தான் வந்துட்டு வர போறாங்க. ஹாய், எங்க இருந்து வரீங்க நீங்க? நான் பெரம்பூர்ல இருந்து வரேங்க. பெரம்பூர்ல இருந்து வரீங்களா? சூப்பர். என்ன பாட்டு? என்ன எல்லாம் என்ன சொல்றது, நம்ம சென்னை தான். எல்லாம் தென் சென்னை போயிட்டாங்க, வட சென்னை போயிட்டாங்க, நம்ம சென்னைங்க எல்லாம். அதனால தான் அதுக்காக நான் எழுதிய ஒரு பாடல் ஒன்று. ஓகே, சென்னை பாட்டு. எஸ். ஓகே, பாட்டு. நம்ம சென்னை ஃபேமஸு, பத்து ரூபா சோமசு. நம்ம சென்னை ஃபேமஸு, பத்து ரூபா சோமசு. சாப்பி மாலு டி நகரு, ஒன்னரை பேட்டை பாரிஸு.
மட்டை காணா டோலாக்கு பாப்பாவுக்கோ தாலாட்டு கேண்டி கிரஸ் கேரம் போர்டு அயனிகிரிங்க வல்லாட்டு காசி மேட்டு கப்பல் போட்டு செல்வண்ணா மீன் கடையில ஓட்டத்தானு போட்டு வச்சா டீ கடை மெது அடையில நண்டு பிடிக்க ஓடுறங்க நம்மளாம் கடல் ஓரமா கறி குழம்ப போட்டு வச்சது அதிக காரமா ரொம்ப அதிக காரமா 1 2 3 4 ஏ நம்ம சென்னை ஏ நம்ம சென்னை ஓடே நம்ம சென்னை தாமஸ் பத்திர பாசோமஸ் சாப்பி மாலட்டி நகரு ஒன்னரை பேட்ட பாரிஸ் மட்டகானா டொல்லாட்டி பாப்பாவுக்கு தலாட்டி கண்டிக்கிற சீக்கார போடு ஆயிக்கிறீங்க வல்லாட்டு பாப்பா பாப்பா மெரினா பீச் என் போர் கடல் மன்னாடா கே எம் கார்டன் உள்ள வந்தா டோபி கண்ணாடா கோயம்பேடு மார்க்கெட்டு காய்கறியில நம்ம சார்பாடி என்ட்ரன்ஸ் ஏரி கரையில சுந்தர பேட்டை புது பேட்டை நிறைய காடுடா சென்னை சென்ட்ரல் முன்னாடி வந்தா பெரிய மேடுடா புது பேட்ட நிறைய காடுடா சென்னை சென்ட்ரல் முன்னாடி வந்தா பெரிய மேடுடா சிந்தர பேட்ட புது பேட்ட நிறைய காடுடா சென்னை சென்ட்ரல் முன்னாடி வந்தா பெரிய மேடுடா டிகிரி பச்சா வேலை செய்யறான் ஐடி கம்பெனி டிகிரி பச்சா வேலை செய்யறான் ஐடி கம்பெனி என்ன மாறி படிக்காத ஏழைங்களுக்கு ஐடி கம்பெனி டிகிரி பச்சா வேலை செய்யறான் ஐடி கம்பெனி படிக்காத ஏழைகளுக்கு நைட்டி கம்பெனி ஃபுல்லா நைட்டி கம்பெனி ஏ நம்ம சென்னை காமஸ் பத்து ரூபா சோமஸ் சப்பி மால் டி நகர் ஒன்னரை மட்டகானா டொல்லாக்கு பாப்பாவுக்கு தாலாட்டு கேண்டி கஸ் கேரம் போர்டு அன்னைக்கு அல்லாட்டு நாங்க எல்லாம் அல்லாட்டு சென்னை புள்ளிங்க அல்லாட்டு தாத்தால ஆடிஷன்ல அளப்புறைய ஆரம்பிச்சிட்ட போல நம்ம பண்றது எப்பவும் வந்தவனே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் போது எப்படி இருக்கும் தரமாக இருக்கும் நல்லா தரமாக சரி ஓகே நீங்கள் எப்படி பாருங்கன்னு ஜட்ஜஸ்ட்டை கேட்டலாமா கேட்டலாம் அப்பா நீங்கள் சொல்லு அவர் வரும்போது சென்னையை பற்றி பாடுறேன்னு சொல்லிவிட்டு சென்னையில் எத்தனை ஊர் இருக்குது எத்தனை ஏரியா இருக்குது எல்லாத்தையுமே பாட்டு சொல்லிட்டார் இதுக்கு மேலே நம்ம அவரை எதுவும் கேள்வி கேட்கறதுக்கு நம்ம விரும்பல நல்லா சூப்பராக பாடணும் சந்தோஷமாக இருக்கு அடுத்து அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பாடினாங்க அப்படின்னு ஹரிஷ் வந்து ஒரு நல்ல ஒரு லிரிக் ரைட்டர் அவர் செம்மையாக பாட்டெலாம் எழுதுவார் சென்னையை பற்றி வந்து சூப்பராக வந்து பாடு ஏன்னா சென்னையை பற்றி பாடுறதுக்கு சென்னை புள்ளிங்க தான் தேவை ஸோ சென்னையை பற்றி பெருமையாக பாடினார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு ஜட்ஜஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு இப்போது செலக்டடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாட்டு செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ரெண்டா செலக்ட் பண்ணிக்கோங்க இங்க ரெண்டு பாட்டு மூணு பாட்டு பாட வைக்க கூட வாய்ப்புகள் இருக்கு சரி ஓகே ஜெம் சிங்கரோட அடுத்த சிங்கர் யார் எனக்கு தெரியலையே ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட்டுட்டேன் எப்படியும் ரெண்டாவது நீ தான் கூப்பிடுவா ஆமா நீயே கூப்பிட அப்புறம் பொண்ணுங்களை மட்டும் நான் கூப்பிடுறேன்னு சொல்லுவீங்க இதுக்கெல்லாம் எதுக்கு எனக்கு நீங்களே கூப்பிடுங்க அவன் வந்துட்டு முன்னாடியே சொல்லிட்டான் இந்த பொண்ணை நான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா இங்க வந்துட்டு இப்படி சீன் வேற போடுறது கூப்பிடு நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்ளிகேன்ல இருந்து வந்து ஜெயந்தி அவங்க தான் வந்து வராங்க வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் உங்க பேரு ஜெயந்தி ஜெயந்தி எங்கிருந்து வரீங்க எங்கிருந்து ட்ரிப்ளிகேன் ட்ரிப்ளிகேன்ல இருந்து ஓகே என்ன பாட்டு பாட போறீங்க எட்டுப்பட்டி ராசா எட்டுப்பட்டி ராசா ஓகே வாழ்த்துக்கள் பாடுங்க பாடி முடிச்சு பார்க்கலாம் எட்டுப்பட்டி ராசா கொஞ்சம் காத குடுங்கள் ஆ
பயங்கரமா பண்ணீங்க, சைலண்டா இருந்தீங்களே. நிஜமாவா? ஆமா ஆமா, உங்க வாயில இருந்து இவ்ளோ போல்டான வாய்ஸ் வரதே வந்து எங்களுக்கு டவுட்டா இருந்துது. கண்டிப்பா வீட்ல அண்ணாடி தான வாங்குவாரு. அடி தான வாங்குவாரு. இல்ல நீ கேட்டேன்னா நீயும் வாங்குவேன் நினைக்கிறேன். அதான் அப்படி கொஞ்சம் ஓரமா போய்க்கிறேன். ஓகே, எப்படி பண்ணீங்கன்னு கேட்றோமா? யார்கிட்ட கேட்பாஸ் கேட்கலாம்? உங்க சாய்ஸ், யார்கிட்ட வேணா யார்கிட்ட கேட்க சொல்லலாம். அவரே சொல்லட்டுமே, மைக் வச்சிருக்கேன். கொஞ்சம் இது ராகம் கொஞ்சம் லைட்டாக மாறி மாறி பாடுறீங்க. ஓகே ஓகே. ஆ, அடுத்த முறை அது கொஞ்சம் இல்லாத பாட்டுங்க. ஓகே ஓகே. அடுத்த முறை இது இல்லாத கொஞ்சம் பார்த்துங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நல்லது நல்லது, நல்லா பாடுறீங்க. தேங்க்யூ. ஓகே, சரவடி சரணண்ணா நீங்கள். உங்கள் பேர் ஜெயந்தின்னு சொல்லும்போதே எனக்கு ஒரு ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ. நீங்கள் பாடின பாட்டாக அப்படி தான் இருக்குது. ஜாலியாக பாடுறீங்க, ஜாலியாக ஃபன் பண்ணிக்கினே ஒரே ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக பாடுறீங்க. இன்னும் ஒரு ஒரு விஷயம்னா அந்த தயக்கத்தோடு பாடுற மாதிரி இருக்குது. அந்த தயக்கம், அந்த கூச்சன்றவங்கள அது மாதிரி எதுக்குமே தயங்க வேணாம். எப்படி சொல்கிறதுனா, எல்லாமே இங்கே எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒன்று தான். உங்களுக்கான மேடை இது. ஜெம் சிங்கர் ஒன்றே சும்மா இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா சிங்கர்ஸுக்கும் இங்கே ஒரு வாய்ப்பு. இந்த மேடை வந்து உங்களுக்கான மேடை, உங்களுக்கானதான் இந்த மேடை. அதனால எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீங்கள் பாடும்போது இதை விட இன்னும் ஜாலியாக பாடணும். கண்டிப்பாக, எந்த ஒரு அந்த ஸ்ட்ரென் இல்லாமல் பாடணும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். ஓகே சபேசனா, உங்களோட கருத்து. சூப்பராக பாடுங்க. ஸ்டார்டிங்கில் எடுக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்ருதி மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கரெக்டாக வந்தீங்க. திருப்பி சரணத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி டோட்டல் காலி. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா நீங்கள் கவனித்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சிங்கர். வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, ஸ்ருதி மட்டும் தான் கொஞ்சம் அங்கங்கே ப்ராப்ளமாக இருக்குது. அது மட்டும் கரெக்ட் பண்ணி. லைவ் ஆர்கெஸ்ட்ரா கூட பாடி பழக்கம் இல்லை. ஓகே, இது இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகேக்கா, சூப்பராக பாடுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஜெம் சிங்கருக்கு அடுத்த சீசனுக்கு கண்டிப்பாக வரணும். கச்சேரிக்கு பண்ணுவாங்க போனே, கரெக்டா 6 மணிக்கு போய் நிப்பட்டானே. ஸ்டேஜ் ஏறி பாட போன மைக்கு அலறணும், மனோஜ் பாடும் பாட்டை கேட்டு குழந்த வளரணும். ஸ்டேஜ் ஏறி பாட்ட போன மைக்க அலறணும், மனது பாட பாட்டை கேட்டு குழந்த வளரணும். கண்ணால ஜெயிப்பேண்டா நானே, என் பாட்டை கேட்டா இருக்கோண்டா ஜோனே. கச்சேரிக்கு பண்ணுவாங்க போனே, கரெக்டா 6 மணிக்கு போய் நிப்பட்டானே. பல நாளா முழிச்சு தனியால உழைச்சி ஃபேமஸ் ஆண்டு கொஞ்ச நாள் கழிச்சு, என்னோட சோகம் ஜெயிச்சாதான் போகும், யாரால என்ன கண்ணவோ. கருப்பு காப்பி நம்ம பக்கம் பாடினது அந்த காலடா, பேமெண்ட்டுக்கு பாட மட்டும் மாறி போச்சு இந்த காலடா. யாருமே வளர்க்கல தானாவத்தான், அதுவாகவே வளர்ந்துச்சு தானாவத்தான். கச்சேரிக்கு பண்ணுவாங்க போனே, கரெக்டா 6 மணிக்கு போய் நிப்பட்டானே. சூப்பர் டெஸ்ட் வந்துட்டீங்களா ஆடிஷனுக்கு?
லீவ் போட்டீங்களா தம்பி ஸ்கூல் தான் படிக்கிறாரு, ஆனா 6 மணிக்கு டான்னு போய் நிப்பாரா? யார் சொல்லி கொடுத்தா இந்த பாட்டு? இதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிருந்தா பாஸ் ஆகலாம்டா. ஏய், கானா மேல இருக்க லவ்டா அது. லீவ் போட்டு வந்திருக்காங்கன்னா அதை விட இதுக்கு தான் வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்கு. சரி ஓகே, நீங்க எப்படி பாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ்ட கேட்டுக்கலாமா? மனோஜ், இதுக்கு முன்ன எத்தனை முறை பாடுகிற அந்த பாட்டை? தா ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஏன்னா வார்த்தைங்களாம் நல்லா இருக்குது. அவர் கீபோர்டு வாசிக்கிறாரு, அவர்கிட்ட நீ சேர மாட்டுற. அவர் வேற ஒன்றும் வாசித்து பாடுறாரு, அதுலேயும் சேர மாட்டுற. நீ குஞ்சி குஞ்சி பாடுந்து பாடினே தான் இருக்கிற. யாரையும் கூட எதிர்க்க பார்க்க மாட்டுற. எல்லாரையும் பார்த்து பாடின தானே கொஞ்சம் ஜாலியாக பாடு, தைரியமாக பாடுவேன். இல்லை இப்போ இது உனக்கு ஒண்டி இல்லைப்பா, இது எல்லோருக்கும் இப்போ பார்க்குறது. இது அவங்க பார்க்குற மாதிரி நீ பண்ண உனக்கு நல்ல தைரியம் வரணும். புரியுதுங்களா? தம்பி குனிஞ்ச தலை நிமிராம வளர்த்துருக்காங்க வீட்டில், அதனால தான் இங்கே யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்கல. சரி ஓகே, இந்த பாட்டு யார் எழுதுனதுன்னா சரவடி சரண் தான். அவர் எழுதின பாட்டு தான். அவர்கிட்ட கேட்டலாமா நீங்கள் எப்படி பாடினீங்க அப்படின்ட்டு? ஆ ஓகே. மனோஜ், இது வந்து ஒரு நம்ம கானாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான பாட்டு. கானாவில் ஜெயிப்பேன்ட்ட நான் என் பாட்டை கேட்டால் பார்ப்பீங்க பேனு. நம்ம பாட்டை கேட்டால் அண்ணாந்துப்பாங்கண்ணா, நீ குஞ்சின்னு பாடினா எப்படி கேட்பாங்க? நம்ம அண்ணாந்துப்பாங்கன்னா நம்ம அப்படி பாடினா தான் கேட்பாங்க. ஓகேவா? கானாவில் ஜெயிப்பேன்டா நானே, என் பாட்டை கேட்டால் இருக்கும்டா ஜோனு, கச்சேரிக்கு பண்ணுவாங்க ஃபோனு, கரெக்டா 6 மணிக்கு போய் நிப்பேட்டானே, ஸ்டேஜ் ஏறி பாட போன மைக்க அலறனோ, மனோஜ் பாடுற பாட்டை கேட்டு குழந்த வளரனோ, உலகம் ஃபுல்லா மதிப்பு இருக்கு கானா பாட்டுக்கு, நைட்டு ஃபுல்லா கத்தி நிக்கிறோம் ரூபா நோட்டுக்கு, ஜெயிச்சாதான் பேரு, திட்டுக்கு திட்டா திட்டுக்கு திட்டு, வயசாதான் சோறு, ஜெயிச்சாதான் பேரு, வயசாதான் சோறு, உனக்கு மேல யாரு கயிறு குச்சி நேரு, கானால ஜெயிப்பேன்டா நானே, என் பாட்டு கேட்டா இருக்கட்டா ஜோனி. புரிஞ்சிச்சா? இப்போ எப்படி ஜோன் இருக்குதா ஆடியன்ஸுக்கு? அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஜோன் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா, இதோட வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி தான், நம்மளோட கஷ்டத்தை பாடல் வரியாக எழுதுந்து. நீ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பாடுறியா? கச்சேரிக்கு எதனா பாடிருக்கியா அதுக்கு முன்னாடி? கச்சேரியில் எங்கன்னா பாடுறியா? ப்ரோக்ராம் எங்கேயுமே போடணுது இல்லையா? இல்லை இல்லை. ஓகே, கண்டிப்பாக இந்த பாட்டை நீ இன்னொரு பாடினா மக்கள்கிட்ட போய் சேரணும்னா நீ கண்டிப்பாக ஜாலியாக தான் பாடி ஆகணும். ஜாலியானா மக்களோட சந்தோஷத்துக்காக நம்ம இந்த பாட்டை பாடுறோம். ஓகேவா? வாழ்த்துக்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம். வாழ்த்துக்கள். மனோஜ், நீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இங்கே பாடுறது பெரிய விஷயம். ஓகேவா? நிறைய கூச்சப்படுற கூச்சல் சாங்ஸ் பாடும்போது நம்ம கூச்சப்படக்கூடாது, ஓப்பனாக பாடணும். அப்போல்லாம் வந்து நல்லா அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? அதனால் நெக்ஸ்ட் வாட்டி வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தைரியமாக நீ பாடு. நீ ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஏறி பாடுந்தே ஒரு பெரிய சக்ஸஸ் உன்னோட லைஃப்பில். கண்டிப்பாக நீ பெரிய சிங்கராக வருவ லைஃப்பில். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தம்பி ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்ப, என்னென்ன கரெக்ட் பண்ணுமோ அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீசன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்துட்டு இவ்வளோ பேர் முன்னாடி ரொம்ப தைரியமாக பாடிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஒழுங்காக ஸ்கூல் போகணும், சரியா? நல்லா படிக்கணும். ஓகே, தேங்க்யூ தம்பி. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களெல்லாம் வந்துட்டு பாட்டு பாட கூட்டிகிட்டு வந்துட்டோம். நான் கூட தான் ஸ்கூல் போகிற பொண்ணெல்லாம் விஜே பண்ண கூட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, சரி. ஓகே ஓகே, அசிங்கப்படுத்தாது என்ன. சரி ஓகே, அடுத்து யார் பாட வர போகிறது? அடுத்து வந்து ஜெம் சிங்கரில் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர் தான் வந்து வராரு. ரஞ்சித் சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. பேருக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறமும் நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு உங்களுக்கான இடத்த நீங்கள் பிடிக்கணும். என்ன பாட்டு பாட போகிறீங்க? உங்கள் சாங் தான் பாடலான்ட்டு இருந்தேன், நண்பனு கோயில் கிட்ட பாடலான்ட்டு இருந்தேன். நீங்கள் பாட்டிங்க. கானா சுதாகர் அண்ணா பாட்டு மஞ்சா சேலையில் மயக்கரடி. ஒரு பசங்களுக்காக பாடுறேன். நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க பெரிய பணங்காட்டில், அவங்களுக்காக பாடுறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், போகலாம். மஞ்சா சேலையில் மயக்கரடி, மஞ்சா நூல் போட்டு வலிக்கிறேடி, செஞ்ச சிலைய போல ஜொலிக்கிறேடி, ஆட்டில் அம்பு விட்டு தொலைக்கிறேடி, ஐ லவ் யூ சொல்லிக்கினே கானா ரஞ்சித் மாமா கிட்ட வாடி, உனக்காக ஏத்த போறேன் சிக்ஸ் பேக் பாடி, குச்சி குறி ரொட்டி உனக்கு வேணுமா, ரஞ்சித் மாமா கொஞ்சம் பெரிய பணங்காட்டு ஆளுமா, ஏய் மஞ்சள் சிலையில மயக்கிறடி,
நீங்களே சொல்றீங்க நீ கண்டிப்பா இதுக்கப்புறமா பயங்கரமா பாடுன்னு ஒரு சந்தோஷம். வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. அண்ணா நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லி விரும்புகிறேன். சொல்லுப்பா. என்னை இங்கே கூப்பிட்டு வந்தது கானா பேனாயுக்கு அண்ணன். அவருக்கும் தேங்க்யூ. அவரு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது கானா துர்காக்கா. அவருக்கும் தேங்க்யூ. அவங்களுக்கும் தேங்க்யூ. அவங்கக்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் நான் புனிததி மேம். அவங்களுக்கு கூட இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க சார்பா வந்து நாங்களும் அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறோம் உங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து மோட்டிவேட் பண்ணதுக்ககு. சரி ஓகே, இன்னும் ரெண்டு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுருவோமா? நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, இருந்தாலும் உங்க கமெண்ட்ஸ் கேட்கணும்ல. கேட்டலண்ணா. ரேவ் ரவி அப்பா கிட்ட கேட்டலாங்க. ரேவ் ரவி அப்பா கிட்ட கேட்டேன். வாய்ஸ் அப்படி இருக்குன்னு இல்ல இல்லக்கா, பதட்டல நான் சொல்றதுன்னு தெரியல. எனக்கு நீ பதட்டமாகறே இல்லையே, உன்னை பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் பதட்டமாகறேன். இப்போ நாங்கள் சுதாகரை சொல்கிறதா உன்னை சொல்கிறதான்னு இப்போ எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. சுதாகரை விட நீ முதல்ல பாடியிருக்கலாம் தலை. இந்த பாட்டை ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. காசு தான் நான் ஃபஸ்ட்டு பாடியிருப்பேன். சந்தோஷம். பட்ஜெட் ப்ராப்ளம்ல. ஏன்னா சரண் பாட்டை வேற பாடுவேன்னு சொல்லிட்டே இப்போ அது போட்டி பாடின மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப சந்தோஷமா பாட்டு கூட லைட்டா பாடி நல்லா 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 பாடினேப்பா. ரொம்ப சூப்பரா பாடினேப்பா. நல்லா இருக்குது வாய்ஸ். கடவுள் ஒண்ணு உனக்கு மேல மேல உனக்கு நல்ல வாய்ஸ் கொடுக்கணும். தேங்க்யூப்பா. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூப்பா. சந்தோஷம். நெக்ஸ்ட் ரவுண்ட் கன்ஃபார்ம் சரணண்ணா பாட்டு தான். நல்லா பாடு, நல்லா பாடு, நல்லா பாடு. சரி ஓகே. சபேசனா ரஞ்சித் சூப்பரா பாடுனீங்க. தேங்க்யூண்ணா. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சிங்கரா வருவீங்க. தேங்க்யூண்ணா. என்னோட மியூசிக்ல வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயா ஒரு சாங் நான் பண்ணி தரேன். கண்டிப்பா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. கண்டிப்பா நீ பாடுனா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. நீ கண்டிப்பா உலகம் முழுவதும் நீ சீக்கிரமா தெரிவே. கண்டிப்பா. ஓகே. தேங்க்யூண்ணா. கண்டிப்பா ஜெம் சிங்கர் சார்பாக உன்னை வாழ்த்துறோம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. நான் வீட்டுக்கு போய் உங்களை कांटेक्ट பண்றேன்ண்ணா. நன்றி. கண்டிப்பா வா. சரி ஓகே. எப்படி ஃபீல் பண்றீங்க ரஞ்சித்? நான் செம்ம ஹாப்பியா இருக்கிறேன். பயப்படாதீங்க. அது கூடவே போனது எப்பவுமே போகாதுங்க. சரி ஓகே, நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. அடுத்த ரவுண்ட்லாம் வந்துட்டு நல்லா பாடணும். ஓகே ஓகே. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நானே ஏண்டா குட்டாத மொல மொல் சருக்கு எல்லாரையும் காலி பண்ணிட்டு சாப்பிட்டு இருப்பேன் பருக்கு. பட் என்ன வேலை வந்தா அதுக்கு பேரு வருக்கு. என்ன அமுக பார்த்தா பிஞ்சிடுவேன் முறுக்கு. ஆசு தரி இதுவே இல்லை நான் குடுத்துருக்கு சைலே உடைய ஒன்று பண்ணல. நான் நீங்கள் பாடும்போது எனக்கு ரொம்ப ஏந்து வந்து ஆண்டம் போலகுது.
அந்த அளவுக்கு இருக்கு சந்தோஷமா. எனக்கு மனசு சில டைம் கஷ்டமா இருக்கும் போதும் சரி, டென்ஷனா இருக்கும் போது விக்கியோட வீடியோஸ் நான் போட்டு பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம்ல போட்டு பார்ப்பேன். சிரிப்பா இருக்கும் சில சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது, ரொம்ப ஒரு சிரிப்பா நானே சிரிச்சுட்டே இருப்பேன். அவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டா நாங்கள் வெளியே போனால் கேஸ் எங்களுக்கு. அந்த வரிகள்லாம் ஒரு நுணுக்கமாக பாடுறீங்க, அந்த ஃபீலோட பாடுறீங்க, அந்த ஒரு என்ன சொல்கிறது கிராமத்து ஸ்டைல் பாட்டில், இது கிராமத்தோட பாட்டு.